ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வெயிலுக்கு இதமான ஒரு மில்க் ஷேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிடிச்ச மாம்பழம் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் இப்போ வந்துட்டு சப்போட்டா மாம்பழம் ஒரு மாம்பழம் எடுத்து அதை தோல் சீவி பீசஸ் தான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மேங்கோவோட ஸ்வீட்னஸை பொறுத்து தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ஸோ அதோடய ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போது இதுக்கு ஒரு கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பீசஸ் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த திக்கான பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே மிக்சியில் கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத்தியை தான் அதை மீன் இந்த மில்க் ஷேக்கை வந்து நம்ம இப்போது கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வா எப்படி வாய்க்கு விருந்து கொடுக்குறோமோ அதேமாரி கண்ணுக்கு விருந்து கொடுக்குறதுக்காக நான் இப்போது இந்த கிளாஸை வந்து டெக்கரேட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஸ்பூன் அந்த மேங்கோ ஸ்மூத்தியோட நான் வந்துட்டு கொஞ்சோண்டு மேங்கோ சிரப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி சுற்றி விட்டு லைட்டாக தட்டி விட்டால் அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி அந்த கிளாஸ்க்கு வந்து ஆயிரும் ஸோ இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் ஷேக்கை அந்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே இப்போது கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம மில்க் ஷேக் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒரு முக்கால் கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம டாப் லோட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் நான் இதில் வந்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் கூட ஓவர்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு கூட உங்கள் வீட்டில் எதாவது நட்ஸோ இல்லைன்னா ஃப்ரூட்டி டியூட்டியோ இல்லைனா செரிஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா நீங்கள் மாம்பழத்தை ஒரு பீஸை கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கூட மேலே டாப்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ இப்போது மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோட இன்னொரு வீடியோவில் வந்து வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்